தமிழ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பப்ஜியில் 18.0. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புது பார்க் மோட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோட்லேயே பார்க் மோட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, பட் ஆனால் மேப்குள்ளே என்ட்ரானா மட்டும்தான் அது இருந்தது. இப்போ ட்ரைனிங் மோடில் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த வாத்து வந்து தாவும். ஸோ எய்ம் பண்ணி நம்ம வேணுன்னா அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணுன்னா அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம், ஏன்னா ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஆப்ஷனாக கூட இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு ஸோ இங்கே தனியாக ஒரு ட்ரைனிங் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங் மோட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இந்த கட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். ஃபைர் ஜோன்னு ஒன்று பார்த்தீங்களா, இந்த கட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒன்று இந்த ரெண்டு அந்த மூணாவது கட்ட வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் காமிப்பாங்க. ஸோ அந்த டார்கெட்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணி அடிக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறீங்களோ இந்த போர்டில் வந்து காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து டோக்கன் போடுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ போட்ட பிறகு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்டிங் வந்து மேலே போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று ரெண்டு ஸ்கோப் வேணும் நம்மளுக்கு, 3x போட்டுக்கலாம். ஸோ 3x போட்டு நம்ம இப்போ அதை எய்ம் பண்ணி மண்டையில் அடிக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் மாறும்போது அதோட ஸ்பீட் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதை மூணுத்தையும் அடிச்சிட்ட பிறகு இதோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சீக்கிரம்ப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது வாட்டி எழுந்தும் வந்து இப்போ பாருங்கள் டைமிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது பாருங்கள் அந்த எய்மிங் பண்ணுறது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மூவிங் டார்கெட்டாக இருந்தால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னோடய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 35 எடுத்திருக்கேன். ஸோ 35 எடுத்ததுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டில் என்னோடய நேம் காமிக்கும். ஸோ இது வந்து ஃபன்னாக இருக்கலாம், பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. யாரெல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ யாரோட ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்கும் இங்கே வந்து காமிக்கும். இதை நம்ம டீட்டெயில்ஸ் செக் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இது வரைக்கும் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே காமிக்கும். மை ரிசல்ட் செக் பண்ணால் என்னென்ன ஸ்கோர் எடுத்திருக்கன்றது எல்லாமே இங்கே காமிக்கும். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக இந்த ட்ரைனிங் மோடு வரணும், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் எப்படி எய்ம் பண்ணுறதுன்ற ஆப்ஷன் நிறையவே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் எய்ம் பண்ணுறதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் டின்னர். ஸோ இங்கே முன்னாடி நின்று உட்காந்துக்கலாம். ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் உட்காந்துட்டே ஒரு போஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு இது பார்க்குறதுக்கு. அடுத்த இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மோடு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஸ்மைலி சிம்பிள் பக்கத்தில் ஒரு கேமரா மோடு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. நீங்கள் வந்து ஒரு லாங் ஷாட்டில் எடுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்களா என்ன எனக்கு தெரியல, பட் ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது கேங்காக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோ வேணுனா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை டேப் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ சேவ் டு ஃபோட்டோன்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு கேலரியில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் இந்த சைடில் பில்டிங்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கு இது கொடுத்துருக்காங்க, இந்த கிளாஸ் பில்டிங்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஸோ மேபி ஏதாவது ஃப்யூச்சர் அப்டேட்டில் ஏதாவது கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இங்கேயாவது அடிச்சிக்கிற மாதிரி எதாவது கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து எடுக்கிற மாதிரி, அப்புறம் வந்து பாயிண்ட்ஸ் வந்து இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்ததுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்ததுக்காகவே பாயிண்ட்ஸ். ஸோ பாருங்கள் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இன்வைட் பண்ணி ட்ரைனிங் மோடுக்குள்ளே வர வைக்கலாம். ஸோ அவங்க வந்து நம்ம ட்ரைனிங் மோடுக்கு வர முடியாது இதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்டில், பட் ஆனால் இது ரொம்ப ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராஷூட். வேறு லெவலில் இருக்குல்ல அது பார்க்குறதுக்கு.
ஸோ இது உள்ள ஏறி நின்றுட்டு ஜாலியாக பேராஷூட்டில் பறக்கலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு கண் எல்லாமே கிடைக்கிது பாருங்கள், சூப்பரான விஷயம். ஸோ கண்ட்ரோல்னு கொடுத்தோடனே உடனே பேராஷூட்டோட கண்ட்ரோல் நம்மளுக்கு வந்துடுது. ஸோ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ சான்ஸே இல்லை, பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது சான்வாக்கான்றது என்னால் நம்ப முடியல, அதுவும் நம்மளுக்கு வரப்போகிற அப்டேட். ஸோ சைனீஸ் விஷயம்லாம் இது எப்போவும் அப்டேட் பண்ணிட்டானுங்க, பட் ஆனால் அந்த நாய்ங்க இப்போ தான் நம்மளுக்கு அப்டேட்டே கொடுத்துருக்கானுங்க. ஸோ வேணால் நம்ம இதில் லுக், அதாவது லுக் அரவுண்ட் கொடுத்தோன்னா லுக் அரவுண்ட் கொடுக்கலாம். ஃபைனல்லே கண்டுபிடிச்சிட்டேன் லுக் அரவுண்டு எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி. ஸோ இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூமிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜூம் பண்ணுறதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தூரமாக போயிடும், மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிட்டக்க வந்துடுவாங்க. இப்போ லுக் அரவுண்டு கொடுத்தோம்னா நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்கண்ணா பாருங்களேன். ஸோ பாருங்கள் காமெடி பண்ணுறாங்க, ஐயோ எங்கள் கீழே வந்துட போகிறடி லூஸு. ஸோ அவங்க அப்படியே இருக்கு பாருங்கள், இது வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயோ வேறு லெவலில். ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ நல்லதாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம கீழே இறக்கணும்னா வேணா கீழே இறக்கி கண்டிதான், இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இது மூலயமா நம்மளுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே வரான்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியும், கொஞ்சம் ஹைட்டில் இருந்தால். இதில் இருந்து பேராஷூட் அடிபடுமான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் ஒரு நல்ல ஆப்ஷன் தான், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வழி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ மியூசிக்லாம் போட்டு செமையாக வர இருக்கிறாங்க நம்மளை. ஸோ இந்த வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஆடியோ எங்கடா இருக்குது? இது குறைய மாட்டேங்குது. ஓகே எஸ்எஃப்எக்ஸில் குறையணுமா? சரி ஓகே கைஸ். இதில் நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு வணக்கம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு லூட் கிடைக்கும். இங்கே பாருங்கள் லெவல் 3 பேக்கு, லெவல் 3 ஹெல்மெட்டு, சாரி லெவல் 3 ஹெல்மெட்டு கிடச்சிருக்கு, ஃபுல் மெடிக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இதை கிளிக் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்க 4X கிரெனேடு. ஓ இவனும் சொல்கிறானே டைபாட் எப்போ. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூஸ்டரும் கிடச்சிருக்கு பாருங்கள், எனர்ஜி ட்ரிங்க். ஸோ ஃப்ரீ எனர்ஜி ட்ரிங்க் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஸோ மறுபடியும் லெவல் 3 வெஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கன்னுமே கிடைக்கும். M416 ட்ராப்பில் கிடைக்கிற வெப்பன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வெப்பனாக தான் இதில் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இங்கே வணக்கம் வைக்கும் போது லைட் எரியும். ஸோ பாருங்கள் அந்த கண்ணில் லைட் எரியுது பாருங்கள், ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்கள் M24 கிடச்சிருக்கு. ஸோ காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஃப்ளேர் கன் கிடச்சிது. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் போல். ஸோ இதில் இருக்க இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேர் கன் யூஸ் பண்ணும்போது நம்ம வெளி ஜோனில் இருக்கமா இல்லை உள் ஜோனில் இருக்கமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க இது பிஆர்டம் அந்த கார் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் இங்கே லூட் எடுத்துக்கலாம் போல், சூப்பரான விஷயம் அது. ஸோ இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி இங்கெல்லாம் வந்து வணக்கம் வச்சுட்டேன், பட் ஆனால் இங்கே பாருங்கள் மறுபடியும் லூட் கிடைக்கிது பாருங்கள். ஸோ எனர்ஜி கிடச்சிருச்சு. ஓகே இது ஒன்று கிடச்சது, இங்கே என்ன லெவல் ட்ரீட்மெண்ட் கிடச்சதா? ஓகே இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த இடத்துல ஒரு கல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி த்ரோ பண்ணுனா போதும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை மாதிரி உருவாகும் பாருங்கள். ஸோ இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சாதாரணமாக அடித்து தூக்க முடியாது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி பவர் தான் வேணும்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெனேட் போட்டு அடித்தா கூட ஒன்றாகாது, அதுதாங்க விஷயம். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கிரெனேட் போடுறேன். ஸோ அந்த சைடில் போய் நான் படுத்துக்கிறேன், ஒன்றுமே ஆகாது பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது.
ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த கல்லை கொடுத்துருக்காங்க. இன்னொரு கிரெனேட் கூட போடுறோம் பாருங்க. ஸோ உட்காந்துட்டு இருந்தால் கூட ஒன்றாவாது. ஸோ பாருங்க அந்த கல் பார்த்தீங்கன்னா உடனே மறுபடியும் உருவாகிச்சு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மேப்பில் நிறைய பாம்புங்க இருக்கும். அந்த பாம்புக்கு முன்னாடி இது கொஞ்சம் நம்ம ஒரு கல் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சுத்தாலும் இது உடையவே இல்லை பாருங்க. ஸோ ஃபைனலி உடஞ்சிடுச்சு பாருங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு தடுப்பாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.